வணக்கம் கசிராய்ப்பா, உங்களோடு இந்த ஊடகத்தில் இயற்கை பற்றியும் அருளடையாளங்கள் இயற்கையோடு உள்ள தொடர்புகள் பற்றி பேசுகிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. சில வார்த்தைகள் சிறப்பாக சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கு மனிதன் தன்னை பற்றியும் உலகத்தை பற்றியும் சிந்திக்கிற வேளையிலே உலக இயக்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த இயற்கையினுடைய இயக்கம், அதனுடைய வாழ்வு, அதனுடைய தன்மைகள் பற்றி ஆழமான ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு காரணம் சுருங்கி போன சுயநல மனிதர்களால் இன்றைக்கு இயற்கையினுடைய வளம், அதனுடைய பாதுகாப்பு, அதனுடைய வழமை, இவை பற்றிய ஒரு கரிசனை இன்றைக்கு குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடிகிறது. இயற்கையினுடைய சீரழிவும் அதனுடைய சிதைவும் மனித இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்வை சீர்குலைக்கிறது என்பதை பற்றிய ஒரு அறியாமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இயற்கையினுடைய வழமையில்தான் மனிதம் வளர முடியும், அல்லது இறைவனுடைய இயக்கத்தை உணர முடியும் என்ற தன்மைகள் இன்றைக்கு குறைந்து வருகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ அருளடையாளங்கள் என்று சொல்கிற பொழுது, கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்த மட்டிலே இந்த அருளடையாளங்கள் இறைவன் மனிதனோடு கொள்கிற உறவை வெளிப்படுத்துகின்ற, அவருடைய அருளை மனிதர்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு மைய உணர்வை நமக்கு தருகின்றது. அருளடையாளங்கள் என்பது ஏதோ ஒரு மாயாஜால மந்திரத்தன்மை கொண்டதல்ல, மாறாக யதார்த்தத்தில் இறைவனுடைய அருளையும் அவருடைய இருப்பையும் அவர் உலகத்தின் மீது மனிதர் மீது கொண்ட கரிசனையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் ஆற்றல், ஒரு ஊடகத்தன்மை கொண்டதாகும். பாஃப், லியோனார்ட் பாஃப் என்று சொல்லக்கூடிய இறையியலாளர் மிக அழகாக சொல்கிறார். அதாவது, கத்தோலிக்க திரு அவையில் 7 அருளடையாளங்கள் இருக்கிறது. அவை மனித வாழ்வினுடைய பல சூழலை, மனித வாழ்வில் இல்லை முக்கிய கூறுகளை, நேரங்களை நமக்கு வகுத்து தருகின்றன. ஆனால் அதையும் தாண்டி இந்த உலகம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் இறைவனுடைய அருள் அடையாளம் என்று குறிப்பிடுகிறார். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையை அவர் சொல்கிறார். இந்த ஒட்டுமொத்த உலகமுமே இறைவனுடைய அருள் அடையாளம் என்று சொல்கிற பொழுது, மனிதனுடைய பங்கேற்பும் அவனுடைய ஈடுபாடும் இயற்கையின் மீது அவர் கொள்ள வேண்டிய ஒரு கரிசனையும் மிக தெளிவாக வெளிப்படுகின்றது. அருளடையாளங்கள் ஆண்டவர் இயேசு இறை மகன், அவர் இந்த உலகத்தை மீட்பதற்காக வந்தபொழுது அவர் சொன்ன சொற்கள், ஆற்றிய செயல்கள், மக்களை தொட்ட நிகழ்வுகள், இப்படி இயேசு பெருமானின் ஒட்டுமொத்த வாழ்வும் அவருடைய வார்த்தையும் அவருடைய சிந்தனைகளும் வடித்து இறை மக்களுக்கு மிக தெளிவான விதத்திலே வாழ்வின் கொண்டாட்டங்களாக இன்றைக்கு மாற்றப்பட வேண்டும். அதுதான் உண்மையான இறை வழிபாடும் கொண்டாட்டமும் அருளடையாளத்தினுடைய பண்பாகவும் இருக்க முடியும். எனவே அருளடையாளங்கள் என்பது வாழ்வின் கொண்டாட்டம். எப்படி ஒரு குடும்பத்திலே நம்மோடு உடன் பிறந்தவருடைய ஒரு சீரழிவில், ஒரு துக்கத்தில் நம்மால் பங்கேற்க முடியவில்லை, அவருடைய வாழ்வை நம்மால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை, அல்லது பகைமையிலே வாழ்வது, இவையெல்லாம் எப்படி ஒரு ஒட்டுமொத்த இயக்கத்தை பாதிக்கிறதோ, ஒரு குடும்பத்தில் அண்ணன் தங்கை சகோதரிகள் தாய் தந்தை இவர்களுடைய சீரான இயக்கத்தில்தான் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்திருப்பது போன்று, இயற்கையில் இருக்கக்கூடிய சீரான இயக்கம், அதில் இருக்கக்கூடிய ஆழமான அழுத்தமான பண்புகள், இவை மனித வாழ்வோடு ஒட்டி உறவாடுகிற பொழுதுதான் நிச்சயமாக அவை கொண்டாட்டங்களாக மாற்றப்படுகிறது. இயற்கையை சிதைத்து அதனுடைய கூறுகளை உணர மறுத்து நிச்சயமாக இறைமையின் கொண்டாட்டங்களை மனிதன் தன் வாழ்வில் தனதாக்கிக் கொள்ள முடியாது. இதை மனிதர்கள் உணர வேண்டும். இயற்கையில் இறைவன் இயங்குகிறான் என்று சொன்னால், ஏன் அந்த இயக்கத்தை நம்மால் சிறப்பாக்க முடியவில்லை? ஆலயத்திற்கு செல்கிறோம், அங்கு ஆண்டவன் இருப்பதாக உணர்கிறோம். எனவே ஆலயத்துக்கு செல்கிற பொழுது, கடவுள் அங்கு இருக்கிறார் என்ற உணர்வு வருகிற பொழுது, நம்ம அறியாமலே ஒரு விதமான பரவசம், ஒரு பக்தி, ஒரு ஈடுபாடு அங்கே நிறைந்திருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் இறைவனுடைய ஆலயம். மரங்களை பார்க்கிற பொழுது, செடி கொடிகளை பார்க்கிற பொழுது, விலங்குகளை பார்க்கிற பொழுது, கடலினுடைய அலையை பார்க்கிற பொழுது, ஓங்கி வளர்ந்திருக்கிற மலைகளை பார்க்கிற பொழுது, ஏன் அந்த ஒரு ஆர்வம், ஒரு ஆர்ப்பரிப்பு,
சென்ஸ் ஆஃப் அல்லேலூயா, அந்த மகிழ்ச்சி ஏன் நமக்கு வரவில்லை என்பது இன்றைக்கு நாம் கேள்வி கேட்கப்பட வேண்டியது. இந்த சிந்தனைகளை நான் சொல்லுகிற பொழுது நீங்கள் நினைக்கலாம், இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, வாழ்க்கைக்கு பக்குவத்திற்கும் அன்றாட பயன்பாட்டிற்கும் நன்றாக இருக்குமா, இந்த சொற்கள் எல்லாம் ஒரு விதமான கற்பனை வளத்திற்கு நன்றாக இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். உலகத்தில் சாதித்தவர்கள் யார் என்று சொன்னால், நடப்பதற்கு முன்பாகவே சில நடக்கிற காரியங்களை தங்கள் உணர்விலே உணர்ந்து கனவிலே சுமந்து வாழ்ந்தவர்கள் தான் உலகத்தில் சாதனையை செலுத்தியிருக்கிறார்கள், நன்மையை விதைத்திருக்கிறார்கள். இயேசு பெருமான் ஏழை மக்களுக்காக தன்னுடைய உழைப்பை செலுத்துகிற பொழுது இறைவனுடைய ஆட்சி இந்த உலகத்திற்கு வருகிறது, ஏழை எளியவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள், நலிந்த அடையாளங்கள் உயிர் பெறப் போகிறது என்று அவர் முழக்கங்களை தெரிவித்த பொழுது அவரை ஏளனம் செய்தார்கள். ஆனால் அவர் பின்பற்றியவர்கள் அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், அன்றைக்கு இயேசுவை பார்த்து சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஏழைகள் காண்கிற கனவை இந்த உலகத்தில் காண்கிறவர் ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு அவரோடு பயணித்த மனிதர்கள் உணர்ந்தார்கள் இயேசுவிடம், அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். நான் கிறிஸ்தவை அன்றாடம் சுமப்பவனாக இருந்தால், இயேசுவனுடைய மதிப்பீடுகளை நான் உள்வாங்கியவனாக இருந்தால், அவருடைய அருள் கொடையால் நனையப்படுகிறேன் என்றால், என்னோடு பயணிக்கிற அந்த இயற்கையும் அந்த அருளை சுவைக்க வேண்டும், அதற்கு ஒரு பாதுகாப்பு நல்க வேண்டும், அதனுடைய உயிரோட்டத்தை நான் உணர வேண்டும். இவை உணரப்படுகிற பொழுதுதான் உண்மையான இறைத்தன்மை நம் குடும்பங்களில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நாட்டினுடைய ஆளுகையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக நம் வழிபாடுகளிலும் அது பிரதிபலிப்பதற்கு ஏதுவாக அமையும். எனவே இயற்கையை தவிர்த்து இயற்கையை சிதைத்து இறைமையை கொண்டாடுவது, அருளை இறைவி அருளை பெறுவது என்பது இக்காலகட்டத்தில் கடினமான ஒன்று என்பதை நாம் உணர வேண்டும். நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. காரணம், கடவுள் தெளிவான மனிதர்களை அறிவோடும் ஆற்றலோடும் படைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் சாயலாகவும் பாவனையாகவும் என்று சொல்கிறோம். நாம் உண்மையிலே இறைவனுடைய சாயலை தாங்கி வாழ்கிறவர்கள் என்று சொன்னால், இயற்கையை பாதுகாப்பது நமது முழு கடமை. அதுவே வாழ்வின் கொண்டாட்டத்தின் அடிப்படை. அதுவே ஒரு மாபெரும் அருளை ஒவ்வொரு மனிதரிடமிருந்தும் கிறிஸ்து நமக்கு தந்த அந்த ஆற்றலை வாழ்வை உலகத்திற்கும் மனித குலத்திற்கும் வழங்க முடியும் என்று சொல்வதில் நான் மிக பெருமை அடைகிறேன். நன்றி.